ஹலோ கைஸ், சொல்லுங்க வேறு சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா, நம்ம சேனல் ஆரம்பித்த அன்னையிலேருந்துட்டு இன்னை வரைக்கும் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ண விஷயம், அதாவது ப்ரீடிங் டிப்ஸ் சொல்லுங்கள் பிரதர், அது மாதிரி ப்ரீடிங் டாபிக்ஸை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப டிலே ஆகி தான் இந்த வீடியோ வருது. ஸோ இன்றைக்கி நம்ம அதாவது ஹீட் சைக்கிள், டாகோடைய ஹீட் சைக்கிள் எந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி லார்ஜ் ப்ரீடுக்கு எப்படி இருக்கும், ஸ்மால் ப்ரீடு, பக்கு, அது மாதிரி பீகிளு, டாய் பொமேரியன்ஸ் எழுந்துட்டு ஆரம்பித்து இவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட் வீலர், இவங்களுக்கு இந்த சைக்கிள் எத்தனை மாதத்துக்கு ஹீட் வரும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி மேட்டிங், அதாவது எந்த நாளில் நமக்கு மேட்டிங் பண்ணணும், ப்ரீடிங், அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த வீடியோவில் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பதினஞ்சு பெல் ஐக்கன் ஸோ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் திங், நம்ம இந்த ஹீட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ப்ரீட்லேருந்து நம்ம போகிறோம், அதாவது பீகிள், சிட்ஸு, பொமேரியன், அதாவது ரொம்ப வெயிட் கம்மியாகட்டும் சின்னதாக இருக்குது, அதாவது டேஷன், இந்த ப்ரீட்ஸுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஹீட் சைக்கிள், அதாவது ஃபஸ்ட்டு ஹீட் எப்போ வரும்னா கரெக்டாக ஒரு 5 to 7 months, அதாவது 6.5 to 6.5 months கண்டிப்பாக இந்த ஸ்மால் ப்ரீட் கேட்டகரி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கீட்டுன்னு உள்ளது வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி ராட் வீலர்ஸு, அது மாதிரி லேப்ரடார் டிரைவர்ஸு, இதுக்கு எல்லாமே இதுக்குமே ஒரு 5.5 to 7 months உள்ளாடி இந்த ப்ரீட்ஸுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஹீட்டு வரும். பட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஹீட்டில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு டாகுக்குமே மேட் பண்ணுறது நல்லதில்லை. இந்த ஒரு 7 to 8 months உள்ளாடி இருக்க பீரியடுக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா, அது எப்போ மேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 months பிறகு ஃபஸ்ட்டு ஹீட் வந்துச்சுன்னா மேட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி இந்த ஜெயின் ப்ரீட்ஸ், சென் பர்னாடு, அது மாதிரி கிரேட் டெயின்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஜெயின் ப்ரீட்ஸுக்கும் ப்ராப்பராக எப்போ ஹீட் வரும்னா இதுக்கு 6.5 to 7.5 இந்த கேட்டகரிஸ் மேக்ஸிமம் பூரா 8 months உள்ளாடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஹீட் வரும். நிறைய பேர் ஹீட்டை செக் பண்ண மாட்டாங்க, ஒரு வாரம் இப்போ வீட்டில் இருக்க மாட்டீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷெட்யூல் காலையில் போகிறீங்க, டெய்லி அதை ஃபுட்டு கொடுக்குறீங்க, பேக் சைடோ இல்லை வேஜினல் சைடோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட் சைக்கிள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாத கேட்டகரிஸ் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் ஹீட் சைக்கிளை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுங்க அப்படிங்கன்னா, டெய்லி பேக் சைடை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும், அதோடைய பிளட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, முதல்ல ஹீட் சைக்கிள் வரும்போது ப்ராப்பராக பேக் சைடில் பிளட் வரும், பிளட்டு கிளாட் ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 days வரைக்கும் பிளட்டு கிளாட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஹீட் சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வே. ஓகேவா? ரெண்டாவதாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது இப்போ நம்ம வீட்லேயே ஒரு மேல் டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஃபீமேல் டாக் கூட இப்போ ஸ்மெல், பேக் சைடை ஸ்மெல் பண்ணிகிட்டே போகும், இந்த மாதிரி ஒரு சைன் ரெண்டாவது, அதாவது ஹீட் சைக்கிளில் ரெண்டாவது ஒரு சிக்னேச்சர். ஓகே, இதை தாண்டிட்டு ஒரு மேஜரான ஒரு விஷயம்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராப்பராக ஒரு டாக்டர் கன்சல்டிங் பண்ணி, இப்போ நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு மேட்டிங் பண்ணணும்னா எத்தனை நாள் உள்ளே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம டாக் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு என்னைக்கு பிளட் கிளாட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, சில மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ட் வீட்டில் வளர்க்குறவங்களா கிணல் வச்சுருக்கோங்களோ இல்லை 4 dogs ஃபீமேல் டாக் மட்டும் வச்சுட்டு பார்த்துருக்கோங்க, கண்டிப்பாக டெய்லி நோட்டீஸ் பண்ணுவீங்க, கரெக்டான டேஸை கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம வீட்டில் வளர்த்திட்டு இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பாக உடனே தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நமக்கு அவங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், அதாவது ப்ராப்பராக டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக பப்பியோடைய பிளட்டை நம்ம கொடுத்து செக் பண்ணலாம், அதாவது நம்ம ஹியூமன் லேபரேட்டரி ஹியூமனோடைய லேபில் தான் கொடுத்து கரெக்டாக இந்த மாதிரி லேப்லேயே அந்த அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க, இந்த டேட்டில் மேட்டிங் முடணும் வரைக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும், இன்றைக்கி டெக்னாலஜிலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போகலாம். ஓகே, அதை தாண்டிட்டு நம்ம இல்லை ப்ராப்பராக ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டோம், கரெக்டாக இன்றைக்கி 1st நமக்கு இப்போது கரெக்டாக பிளட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக 8th ஃபஸ்ட்டு மேட்டிங் விடுறது ஒரு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும், 8th day லாஸ்ட்னா 8th day night அந்த மாதிரி ஒரு ஷெடியூல், அப்போது அது 9th உள்ள கணக்காக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு 10th பண்ணலாம், அதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கு அடுத்த நாள் இல்லை 1 விட்டு இன்னொரு நாள் கண்டினியூஸாக பண்ணலாம், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அதாவது அபவுட் ஆகாமல் கரெக்டாக பப்பீஸ் உள்ளடி செட் ஆகிறதுக்கு அது ஒரு மேக்ஸிமம் சான்ஸாக இருக்குது இந்த 3 days. பட் டாக்டர் கன்சல்டிங் படி பண்ணியாச்சுன்னா ப்ராப்பராக ரெண்டு வாட்டி பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஓகேவா? இதுதான் இந்த ஹீட் சைக்கிளும் ப்ளஸ் ஒரு மேட்டிங் டைம் உள்ளதும். அது மாதிரி நிறைய பேர் கேட்குறதுனா, ஃபஸ்ட்டு கீட் எனக்கு வந்துச்சு பிரதர், ரெண்டாவது கீட்டு சில பப்பீஸுக்கோ இல்லை டாக்ஸுக்கோ வரதுக்கு லேட் ஆகுது, அது ஏன்னு கேட்பீங்க. அதாவது ரொம்ப ஒபீஸாக இருந்தாலுமே டாக்ஸுக்கு பிரச்சனை தான் இந்த மேட்டிங், இந்த ப்ரீடிங், இந்த மற்ற விஷயங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப
ஒல்லியாக இருந்தாலுமே பிரச்சனை தான். ஸோ கரெக்ட் பிசிக், அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணுண்டாக்கு, அது மாதிரி கரெக்டாக வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும். அது மாதிரி மேட்டிங் பண்ணதுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அதாவது இந்த வேக்சின் ஷெடியூல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, சில வேக்சின்ஸ் போடக்கூடாது, சில டேப்லெட்ஸ் கொடுக்கக்கூடாது ஓரலாக, அது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது மேட்டிங் பண்ணதுக்கு பிறகு. ஏன்னா ஒரு குட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ஃபெக்டட் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக மைண்டில் வச்சுட்டு நம்ம முதலே பப்பி வளர்க்கும் போதே கரெக்ட் வேக்சின், கரெக்ட் டிவார்மிங், ப்ராப்பராக இந்த ஹீட் சைக்கிளை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வளர்க்கணும். அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ஒரு வேளை மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேரிங்கில் ஒரு கேட்டகரினா கண்டிப்பாக அதை ஃப்ரீயாக விடலாம், தப்பு கிடையாது. ரொம்ப துள்ளிட்டே இருக்க டாக்ஸ்னா ஜஸ்ட் கேஜ்டு பண்ணலாம், கெட்டி போடாதுங்க, அது ரொம்ப நல்லதில்லை. கேஜ்டு பண்ணலாம், கெட்டி போட்டு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, கேஜ் கூட கொஞ்சம் அது ரொம்ப சுத்தி எழுது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் பெரிய கேஜாக இருந்துச்சுன்னா கெட்டி போடாமல் கண்டிப்பாக அந்த மாதிரி அது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 days அந்த ரேஞ்சுக்கு உள்ளதுக்கு, பட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், துள்ள விடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ், அதாவது அது அபவுட் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓகே. அது மாதிரி அபார்ஷன் டைமில், அதாவது சாரி அதாவது ப்ரெக்னன்சி டைமில் இப்போ ஏன் அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, டாக் ஸ்ட்ரெஸ்னால அபார்ஷன் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன டாபிக் கிடையாது, அதை பற்றி நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதை தாண்டி இந்த ஒரு மேஜர் ஷெட்யூல், அதாவது இந்த மெயினாக இந்த மேஜர் ஷெட்யூலில் ப்ராப்பராக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிக்கிட்டாலே எல்லாமே இருக்குது. என்ன சொல்லியிருந்தது எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு கரெக்டான ப்ரீட், நம்ம இந்த ப்ரீடுக்கு எப்போலாம் ஹீட் வரேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், செகண்ட் ஹீட் எப்போ வரும்னு தெரிஞ்சது, அதாவது ஃபஸ்ட்டு ஹீட் எத்தனை மாதம் ஆச்சோ அதே மாதத்துலேருந்துட்டு ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் கிட்ட கம்மியாக தான் ஆகும், அது கூடுதலாகட்டும் ஆகாதுன்னுள்ளதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேவா. சில பேர் நினைப்பாங்க இல்லை ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு ஹீட் வரலாம், கண்டிப்பாக அதுக்கு ஹீட் வந்திருக்கும், பட் அது ஒரு மைல்டு ஹீட்டாக இருக்கும். மைல்டு ஹீட் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அந்த வேஜனா அந்த அவங்களுடைய வேஜனா ப்ளேஸு கொஞ்சம் பல்ஜாகவே இருக்கும், இல்லை வேறு டாக்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு வேலையே தான் இருக்குமே தவிர பிளட்டு தான் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் மேக்ஸிமம் 99% டாக்ஸுக்கு கண்டிப்பாக பிளட் வரும், பட் ஆனால் அது தெரியாமல் கூட போகுதுக்கு சான்ஸுக்கு கொஞ்சம் நேரம் அது இருக்குதுன்னு வச்சுவாங்க, அந்த இருக்கக்கூடிய ப்ளேஸில் 4 கிளாட்டு கிடக்கும், இல்லை கொஞ்சமாக அதிகமாக ஃப்ளோ இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days தான் மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம கவனிச்சிக்கணும். பட் அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தால் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்து போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் காமிக்கும். அது மாதிரி ப்ராப்பராக இந்த மேட்டிங் டைமையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹீட் சைக்கிள் உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அவுட்லைன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ இன்னும் அடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ராப்பராக அதாவது பிஃபோர் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணான்னு இருக்கேன், அது கண்டிப்பாக இந்த ஹீட் சைக்கிள் பிற கண்டிப்பாக அந்த ஒரு கேட்டகரி தான், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லும் பார்த்தது தேங்க்ஸ். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன், ஓகே பை.